சுக்ரி ஃபார்ம்ஸின் அன்பு வணக்கங்கள். நம்ம தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனத்துக்கான வேலைகள் எல்லாமே வந்து நிறைவடைஞ்சாச்சு. ஏற்கனவே இருந்த மாமரங்களுக்கும் இப்போ நடப்போகிற தென்னை கன்றுகளுக்கும் வந்து சொட்டு நீர் பாசனத்தை வந்து அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேலி ஓரங்களில் இருக்க டிம்பர் மரங்களுக்கு தண்ணீர் வசதி போய் சேர்கிற அளவுக்கு வந்து பைப் லைனை வந்து அமைச்சிருக்கோம். இதில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், எப்படி வந்து நாங்கள் வந்து சப்சிடி வாங்கணும், எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் போன்ற தகவல்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். 100% மானியத்தோட இவ்வளவு எளிமையாக சொட்டு நீர் பாசனத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலோ, அல்லது இதன் மூலயமா எந்த அளவுக்கு நீரை சேமிக்க முடியும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சிருந்தாலோ, இந்த நேரம் நீங்கள் ஏற்கனவே சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். ஆமாங்க, நம்ம அரசாங்கம் தோட்டக்கலைத்துறை மூலயமா 5 ஏக்கர்களுக்கு கீழே நிலம் வச்சிருக்க சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், அதுக்கு மேலே நிலம் வச்சிருக்க பெரு விவசாயிகளுக்கு 75% மானியமும் தராங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு 6 டாக்குமெண்ட் தேவைப்படுது. அதில் 4 டாக்குமெண்ட் வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இப்போ பேங்க் பாஸ்புக்கு, கம்ப்யூட்டர் சிட்டா. அப்படி கம்ப்யூட்டர் சிட்டா இல்லாட்டி பேங்க் அக்ரிமெண்ட்டை எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற 2 டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடங்கல். இது வந்து நீங்கள் விஓ ஆஃபீஸில் எந்த பயிருக்காக நீங்கள் சொட்டு நீர் அமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பதிவு பண்ணி அடங்கல் வாங்கிக்கணும். இன்னொன்று வந்து சிறு குறு விவசாய சான்றிதழ். அது வந்து நீங்கள் கணினி மையத்தில் அப்ரோச் பண்ணி அங்கே வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பெரு விவசாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறு குறு விவசாயி சான்றிதழ் வந்து அப்ளிகபிள் கிடையாது, அது உங்களுக்கு தேவையில்லை. அவ்வளோதாங்க. அதோட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஆவணங்கள் இருந்தால் போதும், நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஐடியை ஃபாலோ பண்ணி ட்ரிப் இரிகேஷன் ஏஜென்ட் வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபீல்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம சிறு குறு விவசாயிகளாக இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. ஒருவேளை பெரு விவசாயியாக இருந்தால் 70% சப்சிடி போக 25% வந்து நம்ம வந்து டிடிஆவோ இல்லை இதோ எடுத்து அக்கௌண்ட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம பே பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் வந்து சிறு குறு விவசாயியாக இருந்தாலும் சரி, பெரு விவசாயியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து லேபர் சார்ஜ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க விஷயம். நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்கு அப்ளை பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் ஐடியும் வந்தாச்சு. நம்ம அதோடய ஸ்டேட்டஸை தெரிஞ்சிக்க நம்மளோட ஹார்டிகல்ச்சர் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஐடியா போட்டோம்னா அது என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நாம் இந்த திட்டத்தை வாங்குறதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாததுன்னு இருக்குது. அதில் முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான ஆவணங்களை தர்றது. நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டே கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அந்த திட்டம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே கிடச்சிரும். நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப ஒரு ராங் டாக்குமெண்ட் கொடுத்துட்டோம்னு சொல்லி வச்சிங்கன்னா திரும்ப அதை கரெக்ஷன் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது, திரும்ப ரீஃபைல் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு லாங் ப்ராசஸ் ஆகிரும். அப்புறம் வந்து இது கிடைக்காமையே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரெண்டாவதாக என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு திட்டங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. எடுத்துக்காட்டால் ஸ்ப்ரிங்க்ளருக்கும் சொட்டு நீர் பாசனத்துக்கும் ஒரே டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்ளர் சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்களால் அடுத்த 7 வருஷத்துக்கு ட்ரிப் இரிகேஷனை வந்து வாங்க முடியாது. முதல்ல உங்களோட தேவையை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்ளர் தேவையா இல்லை ட்ரிப் இரிகேஷன் தேவையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக கிடச்சிட முடியும். ஏன்னா நமக்கு இது ஆல்ரெடி அனுபவம் இருக்குது. நாங்கள் முன்னாடி பழைய தோட்டத்தில் ஸ்ப்ரிங்க்ளருக்கு அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் ஆர்டர்லாம் இஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரிப் இரிகேஷனுக்காக போகும்போது உங்களுக்கு அடுத்த 7 வருஷத்துக்கு உங்களால் ட்ரிப் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அப்ளிகேஷனை வந்து ரிட்டர்ன் எடுத்தோம். என்னென்னவோ ப்ரொசீஜர்லாம் கேட்டு செஞ்சு பார்த்தோம். கடைசி வரலாம் எங்களால் வந்து ட்ரிப்பு போட முடியல, ட்ரிப் ஸ்கீம் வந்து அடாப்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் உங்களோட தேவையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். மூணாவதாக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கா இல்லையா, நமக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிச்சுட்டு இருக்காம தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை வந்து மீட் பண்ணுங்கள். அவங்க பதில் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க.
மேலும் இந்த திட்டம் வந்து பெரும்பாலும் பயன்பாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட நீர் தேவையை போக்குறதுக்காகவும் நம்ம சரியான முறையில் நீரை பயன்படுத்துறதுக்காகவும் நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த திட்டம் செயல்பாட்டில் இல்லைனாலும் நம்ம பதிவு பண்ணி வச்சோம்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து ஒர்க் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. மற்றபடி அடுத்த வீடியோவில் நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு வைக்கணுன்ற மாதிரி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பயிர்த்தொழில் செய்வோம்.